Hi, hello, vanakkam. Welcome back to Macau Vlog, part 3. So almost 2 days, noodles desert le vaazhndhukittu naakku romba genji kettadhu Indian food. So kashtapattu nondhu noodles aagi, like literally nondhu noodles aagi, or Indian restaurant ne kandupidichom. Anga vandhu order panna item, egg biryani and gobi 65. Taste irukko illayo, nalla veluthu katti, manasara saaptu, nallabadiya padichu thoongiyaachu. Innikku dhaan Macau-la last day. So innikku nama vandhirukkiradhu Panda Pavilion. Social media updates and memories kaga nalla photo la eduthu ulla enter aana paathadhu palavidhamana korangu seeshtugal. Indha korangugal pandradha paathale samma comedy a irundhathu. Onnukku onnu sanda potukkudhu, onnukku onnu ரொமான்ஸ் பண்றது அல்டிமேட் ஃபன்னா இருந்தது. எப்படிலாம் ஜம்ப் பண்ணி விளையாடி மக்களை குதூகலமாக்குது பாருங்களேன். மேல் குரங்கோட மைண்ட் வாய்ஸ் இதுவா தான் இருந்திருக்கும். நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன், போ போ போ. நம்ம ஊர்ல திருப்பதி இல்ல ஹில் ஸ்டேஷன்ல போனா ஒரு விதமான குரங்கு தானே பார்ப்போம். இங்க எத்தனை விதமான குரங்கு இருக்கு தெரியுமா? ஓகே, சோ ஃபைனலி பாண்டா பார்க்குக்கு என்ட்ரு ஆறோம். பார்க்க ரெடி ஆயிட்டீங்களா? யாரெல்லாம் சிப் அண்ட் டேல் கேம் ஆடி இருக்கீங்க? அதுல வர கேரக்டர் மாதிரி இல்ல இது. ஓகே, சோ தி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் பாண்டா இஸ் ஹியர். எவ்வளவு கியூட்டா நல்லா பெப்பரப்பான்னு உட்காந்துருக்கு பாருங்களேன். திம்சு கட்ட ஐ ஐ திம்சு கட்ட அப்படிதான் பாடணும் போல இருக்கு. இதெல்லாம் பார்த்தாலே பாக்குறதுக்கே செம்ம கியூட்டா இருந்தது, ஆனா சோம்பேறி மாதிரி உட்காந்துட்டே இருந்தது. சோ பாண்டா பெவிலியனை சுத்தி முடிச்சு மக்காவோட ரோட்ஸ்க்கு வந்து இந்த பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டோ எல்லாம் எடுத்து முடிச்ச உடனே பசிக்க ஆரம்பித்து விட்டது. சோ பீஸா அடுக்கு போய் ஒரு பீஸான்னு ஒரு கார்லிக் பிரெட் ஆர்டர் பண்ணா இந்தியன் ருபீஸ்க்கு 2000 ரூபாய்க்கு பில் வந்தது. சோ பீஸாவும் சாப்பிட்டு முடிச்சு இப்ப நம்ம வந்திருக்க இடம் மக்காவோட ஃபேமஸ் ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட். இந்த மானுமெண்ட்டோட பேரு ரூயின்ஸ் ஆஃப் செயின்ட் பால்ஸ். அப்படியே சுத்தி முடிச்சு எஸ்டிடிலாம் தெரிஞ்சுக்கிட்டு போட்டோலாம் எடுத்து முடிச்சு எக்ஸிட் ஆனா பார்ப்பது செம்மையான காட்சிகள். நான் ஃபர்ஸ்ட் வீடியோலேயே சொன்ன மாதிரி இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் டைம்ல வந்தீங்கன்னா வேற லெவல் செலிப்ரேஷனா இருக்கும். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் நெஞ்சில் பொங்குதே. சோ ஃபைனல் நைட் இன் மக்காவ். ஆப்வியஸ்லி எங்க இருப்போம்? கோட்டாய் ஸ்ட்ரிப் கேசினோஸ் போனோம்ல, அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த முக்கியமான பிளேஸ்ல போட்டோ அண்ட் வீடியோலாம் எடுத்துனோம்ல. இதுதான் இந்த மக்காவ் வெர்ஷன் ஆஃப் தி ஈஃபில் டவர். சைனானா பொருள் தான் காப்பி அடிப்பாங்க பார்த்தா, இந்த ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸ்லாம் கூட காப்பி அடிச்சு வச்சிருக்காங்க. என்னத்த சொல்ல, இந்த அழகெல்லாம் ரசிச்சுட்டு இப்போ நம்ம மறுபடியும் என்டர் ஆகிறது தி வெனிஷியன். பிரம்மாண்டமான கிறிஸ்மஸ் ட்ரீ பார்க்கவே வாவ்னு இருந்தது. இந்த அழகில் மெய் மறந்து கொஞ்சம் தூரமாக தடிக்க விழுந்தா ஃபுல் ஆன் ஷாப்பிங் பிளேசஸ். வெனிஸ் மாநகரத்தின் டிட்டோ காப்பி தான் இந்த வெனிஷியன் ஹோட்டல். ஸோ நல்லா சுற்றிட்டு சாப்பிட்டு ஷாப்பிங்லாம் முடிச்சு இப்போ கேசினோக்கு வந்தாச்சு. கேசினோஸில் ஆக்சுவலி வீடியோலாம் எடுக்கக்கூடாது. இப்போ நான் லைட்டாக திருட்டு தரமாக வீடியோலாம் எடுத்து வச்சிருக்கேன். நைட்டு 10:30 கேசினோ என்டர் ஆகணும். தோத்து வின் பண்ணி தோத்து வின் பண்ணி காலையில் 5:40 தான் கேசினோ விட்டு எக்ஸிட் ஆனோம். ஸோ எக்ஸிட் ஆகும்போது லாஸ்லாம் எல்லாமே ஓரளவுக்கு காசு சம்பாதிச்சுட்டு சந்தோஷமாக வெளியே வந்துட்டோம். ரூமுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு டைமை பார்த்தா காலையில் 6:40 ஆகிடுச்சு. ஸோ ஒரு சின்ன தூக்கத்தை போட்டு இந்த ரூமுக்கெல்லாம் பாய் பாய் சொல்லிட்டு வந்த மாதிரியே ஃபெரியிலே ஹாங்காங்கு கிளம்பியாச்சு. இப்போ நீங்கள் பார்ப்பது இந்த ஹோல் ட்ரிப்லே எனக்கு பசியை போக்குன பிஸ்கெட்ஸ், மைலோ பிஸ்கெட்ஸ். சென்னைக்கு வரும்போது கூட பலமாக 2 பேக்கெட் பிடிச்சிட்டோங்க, அந்த அளவுக்கு செம்மையாக இருந்தது. ஓகே, மக்காவோட வீலாக் முடிஞ்சு போச்சு. அடுத்து வர போகிறது ஹாங்காங். ஹாங்காங் வீலாக் வேண்டும் என்றால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிவிடுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை ஹேவ் ஃபன் காய்ஸ். ஓகே, பாய்.